இது நிர்மல படுகொலை அல்ல, இது ஒரு பாலியல் கொலை. அன்னைக்கு 13 நைட்டே தாளாருடைய மகன் ரெண்டு பேரும் பிளைட்ல வெளிநாடு போயிட்டான். எதுக்கு போனா? மயிர போடுவா பாங்க போனா. கல்வி கூடங்களில் புத்தகங்களும் பேனாக்களும் தான் இருக்க வேண்டும், மாறாக கல்வி நிலையத்திலே ஆயிரக்கணக்கான காண்டம் கிடைக்கியா? அது பள்ளிக்கூடமா இல்லது விபச்சார விடுதியா? கேள்வி வரும்ல. இன்னைக்கு எல்லாரும் இணையதளத்தில் இருக்கிறோம், நீ என்ன நடந்தாலும் அதை கண்டுபிடிச்சிடறான். அங்க ஆணுரை எதுக்கு அவ்வளவு கிடக்கு? 3 பெட்ரூம் அதனா அது பள்ளிக்கூடம். ஒருவேளை சிறிமதியோட அண்ணன் அவன் தம்பி நாளைக்கு ரிவெஞ்ச் எடுத்து ஒரு 4 கழிச்சு தான் தங்கச்சி எப்படி இந்த கரஸ்பாண்டோட மகை கொண்டுட்டான்னு சொல்லி அவன் ஆயுதம் எடுப்பதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நீ ரோட்ல எங்கேயாவது போகும்போது அவன் உன்ன ஃபாலோ பண்ணிட்டே இருப்பான், சினிமா மாதிரி அப்படியே விக்ரம் மாதிரி ஸ்கெச் போட்டுக்கிட்டே இருப்பான். அப்படி வன்முறையை ஒவ்வொரு மாணவனும் எடுத்தானா என்ன ஆகும்? அவன் என் தங்கச்சியவே கொண்டுட்டேன்டா, உனையா வெட்டுறடா, என்னடா எனக்கு கைது மிஞ்சி போனா 7 நடடா அப்படின்னு ஒருத்த நினைச்சானா இந்த நாடு சுடுகாடா மாறும். இப்படிதான் பொள்ளாச்சியில 276 குடும்பத்தை நாசமாக்கினா பொள்ளாச்சி ஜெயராமனோட பையன். கைது பண்ற மாதிரி கைது பண்ணா, சிபிஐக்கு மாத்தனா, இன்னைக்கு வெளியில ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கான். இன்னும் ஏராளமான பொண்ணோட வாழ்க்கை கெடுக்கான். அன்னைக்கே அவன நடு ரோட்ல காக்கா குருவியை சுர மாதிரி சுட்டிருந்தா பொள்ளாச்சி ஜெயராமனோட ஆட்சி பலம், அதிகார பலம், பண பலத்தை பயன்படுத்தி எல்லாத்தையும் வெளியில விட்டுட்டான். செத்து போனவங்களோட குடும்பத்துல ஒருத்தருக்கு அரசாங்க வேலையும் 10 லட்சம் 25 லட்சம் மயிர் பணத்தை தூக்கி கொடுத்துட்டா போட உசுறு திரும்ப வந்துருமாடா? சட்டம் இந்த கடமையை செய்ய தவறினாலும் தன் மனசாட்சி தான் சட்டம் நினைச்சு உன் கண்ணு முன்னாடி ஒருத்தர் தப்பு பண்றனா உனக்கு கொடுத்துருக்கிற துப்பாக்கி எடுத்து பயன்படுத்த சுடு. 50 தோட்டா பண்ணி வேஸ்ட் பண்ணினா நாளைக்கு உனக்கு இந்த பதவியே இல்லாட்டியும் கூட ஒரு கௌரவமான ஒரு கண்ணியமான ஒரு பொழப்பு. போலீஸ் என்ன? P for personality, O for obedience, L for learning, I for image, C for crime, E for efficiency. இவளையா போலீஸ் அதிகாரி? சும்மா சாதிய பயன்படுத்திட்டே பரடா புடிச்சனே ஆள் எடுக்கறான், 15,000 சம்பளம் அப்படி சொல்லிட்டு வரக்கூடாது. காக்கி சட்டை போடும்போது ஒரு துமிரு இருக்கணும். கடைசி வரைக்கும் அந்த பொண்ணு எப்படி செத்துச்சுனே கடைசி வரைக்கும் தெரியல. மார்ப கிழிச்சிருக்கான். 3rd மாடியில இருந்து கீழே விழுந்தா கைகால் எலும்பு மண்டையெல்லாம் உடைஞ்சு சிதறி இருக்கணும். இவன் அடிச்சு கொன்னுட்டு கீழே கொண்டு வந்து வச்சிட்டு மேல இருந்து விழுந்துட்டான். அந்த பொண்ணு ஒரு கடிதம் எழுதி வச்சிருக்காங்கன்றான். அந்த பொண்ணோட கையெழுத்தை கூட அவங்க அம்மாட்ட காட்டல. அவங்களுக்கு தெரியாதா அந்த பொண்ணோட ஹேண்ட் ரைட்டிங்? தமிழகத்தில் எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் குறிப்பாக இதே வள்ளுவர் கூட்டத்திலே தமிழ்நாடு கூட்டமைப்பு அல்லது சமூக செயற்பாட்டு கூட்டத்தின் சார்பாக பல ஆர்ப்பாட்டங்கள் பல போராட்டங்களிலே கலந்து கொண்டு முன்னெடுத்திருக்கின்றோம். நான் சொல்லுவதை, நான் நினைத்ததை, நான் எண்ணியதை, என் கருத்திற்கான புலமையை சகோதரர் ஜலீலவும் முகமது கவுஸ் அவர்களும் மற்ற தோழர்களும் பேசிவிட்டு சென்றார்கள். ஆனாலும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற நேரம், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க காலம், நான் இந்த நேரத்திலே இந்த தருணத்திலே எனது கருத்துக்களை நான் பதிவு செய்யாமல் போனால் அது காலத்தின் பிழையாகும், வரலாற்றில் மிகப்பெரிய குற்றமாகும். எனவே நான் இந்த அரசிற்கு மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஐயா அவர்களுக்கு ஒன்று சொல்லை கடமைப்பட்டிருக்கின்றேன். பன்ருட்டி சட்டமன்ற தேர்தலிலே முத்தமிழன் வேல்முருகன் அவர்களுக்காக நான் 25 பிரச்சாரத்திலே நின்று அவரை வென்றெடுத்து வந்தேன். என் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் பெயரை உச்சரித்ததை விட நாளைய முதல்வர், வருங்கால முதல்வர் என்று சொல்லி ஐயா முத்துவேல் கருணாநிதியினுடைய அன்பு மகன் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய பெயரை 1 கோடி தடவைக்கு மேல் நான் உச்சரித்திருக்கிறேன் என்று சொன்னால் கேடுகட்ட எடப்பாடி மோடி அரசை தூக்கி எறிந்துவிட்டு சமூக நீதி, தந்தை பெரியாருடைய மண்ணிலே இந்த மக்களுடைய சமூக நீதி பாதுகாக்கப்படவிடும், சமூக மண்ணிலே சம இலக்கணம் நிலவு வர வேண்டும், சம நல்லிணக்கணம் வர வேண்டும் என்று சொல்லி ஐயா ஸ்டாலின் அவர்களை நாம் எல்லோரும் ஒட்டுமொத்தமாக தேர்ந்தெடுத்தோம். ஒரு நல்ல ஆட்சியை, ஒரு நல்ல சித்தாந்தத்தை, ஒரு நல்ல தத்துவத்தை, ஒரு நல்ல யுக்தியை, ஒரு நல்ல ஆளுமையை இந்த சமூகத்துக்கு கொடுத்து விடுவார், இந்த மக்கள் அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறோம் என்கின்ற 8 கோடி மக்களுடைய ஒற்றை குரலாக நாங்கள் எல்லாம் நின்று இன்று அவரை தேர்ந்தெடுத்து இன்று வென்று இன்று தமிழக முதலமைச்சராக ஆக்கியிருக்கிறோம். ஒரு கொலை அல்ல, ஐஐடி பாத்திமா கல்லூரியிலே ஐஐடியிலே பாத்திமா மரணம் தேடி பரந்தாமன் பார்ப்பனரை தூக்கியிருந்தால், அரசு செய்திருந்தால் அல்லது அந்த கல்லூரியை மூடியிருந்தால் இன்று சிறுமதியினுடைய மரணம் நடந்திருக்காது. பாசிச கும்பலுடைய அதிகார வலிமையோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒய்ஜி மகேந்திரனுடைய பள்ளிக்கூடத்தை பாலியல் வன்முறையில் பாதிக்கப்பட்ட அந்த பிள்ளைகள் கம்ப்ளைண்ட் கொடுத்தும் நீ எடுக்காமல் அவர்கள் கைது செய்யப்படவில்லை. அப்பொழுது நீ கைது செய்த அந்த ஸ்கூலுக்கு நீ சீல் வைத்திருந்த சொன்னால் இன்று தங்கை சிறிமதியினுடைய மரணம் நிகழ்ந்திருக்காது. நான் சிறிமதியினுடைய சமூகத்தை சார்ந்தவன் அல்ல, நான் சிறிமதியினுடைய மதத்தை சார்ந்தவன் அல்ல, நான் ஒரு வேற்று சாதி இனத்தை சார்ந்தவன், வேற்று மதத்தை சார்ந்தவன். ஆனால் நாங்கள் எல்லோரும் இங்கு வந்து தங்கைக்காக நிற்கிறோம் என்று சொன்னால் மனிதம் என்கின்ற ஒற்றை சொல் மட்டும்தான். இதுல இஸ்லாமியர், கிறிஸ்துவர், இந்து என்று பாகுபாடு இல்லை. எல்லா போராட்டத்துக்காகவும் வந்து நிற்கிறோம். இதே காவல்துறையுடைய நண்பர்களுடைய தங்கையோ அல்லது ஒரு சப் இன்ஸ்பெக்டர், ஒரு இன்ஸ்பெக்டர், ஒரு டிஜிபியுடைய பொண்ணு நாளைக்கு சாவு எழுதி வச்சுக்க, அன்னைக்கும் நாங்கள் தான் வந்து நிற்போம், நாங்க தான் வந்து நிற்போம். நீ காக்கி சட்டை போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீ கம்ப்ளைண்ட் கொடுத்துட, உன் கம்ப்ளைண்ட் இதே மாதிரி அவன் டிஸ்மிஸ் பண்ணுவான். உளவுத்துறை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த வழக்குகளுக்கோ கைதுகளுக்கோ அஞ்சுல, சாக போறது ஒரு நாள், பிறப்பு எப்படியோ இறப்பது உறுதி. நான் பெண்ணுக்காக சாவதை விட இந்த மண்ணுக்காக சாவதிலே நான் சந்தோஷப்படுவேன். நாங்கள் எல்லோரும் அப்படித்தான், ஒரு பெண்ணுக்காக ஏன் உயிரை விடணும்? ஆனா இந்த மண்ணுக்காக உயிரை விடுகின்ற புரட்சியாளர்கள் சேகுவாராவை எடுத்துக்கோங்க, பிடல் கஷ்டாவை எடுத்துக்கோங்க, அண்ணன் வேலுப்பிள்ளை பிரபாரனை எடுத்துக்கள், கார்ல் மார்க்ஸ், லெனின், இவர்கள்லாம் இந்த ஏகாபத்தியத்தினுடைய அடிமைக்காக, இந்த விடுதலைக்காக போரிட்டு மாண்டார்கள். மண்டிகிட்டு வாழ்வதை விட சண்டையிட்டு சாவதை மேல் என்று சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட கூட்டம் தான் நாங்கள். கடந்த 4
ஒரு வாரத்திலே நான்கு மரணம் நடைபெற்றிருக்கிறது. நான்கு மரணமும் பள்ளி கொடுத்துற மூணாவது மாடி. மூணாவது மாடியை நாளைக்கு புட்டோசர் வச்சு இடிச்சிடணும். ரெண்டாவது மாடியும் இடிச்சிடணும். ஒரே மாடி. நீ பிள்ளைகளுக்கு படிக்கிறவன் எங்க இருந்தாலும் படிப்பான், திருடுறவன் நீ எப்பேற்பட்ட பூட்டப்பட்டாலும் உடைச்சிருவான். ஆக கல்வியும் மருத்துவமும் என்று என்னைக்கு இங்கு வியாபாரமானதோ அன்றே இந்த சமூகம் சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டு விட்டது. ஸ்ரீமதி நிறைய பேசணும், கொலவெறியோட வந்திருக்கேன். நீ வழக்க போடு, உளவுத்துறை கொண்டு போய் என்னை அரெஸ்ட் பண்ணி மிஞ்சி மிஞ்சி போனா என்ன பண்ணுவேன், ஒரு எஃப்ஐஆர் போடுவியா? இதை மாதிரி 1000 FIR பார்த்து என் வீட்லேயே டிஎஸ்பி இருக்கான், என் வீட்டில் 4 அட்வொகேட் இருக்கான், நானே ஒரு அட்வொகேட். நீ ஜட்ஜிட்ட எவ்வளோ பெரிய கொம்பட்டை விட்டது, நான் ஐ ஹாவ் டு ஆர்குமெண்ட். நான் வெளியே வருவேன். யாருக்காக? இந்த மண்ணுக்காக, மக்களுக்காக. நாளைக்கு இதே காவல்துறை, இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு மினிஸ்டரோட பொண்ணு இப்படி விழுந்திருந்தாங்கன்னா அந்த மினிஸ்டர் சும்மா இருந்திருப்பாங்களா? அது ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், எதிர்கட்சியாக இருக்கட்டும், அல்ல ஒரு கலெக்டர் ஸ்ரீதரையாவுடைய பொண்ணோ தங்கச்சியோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா நீங்கள் சும்மா இருப்பீங்களா? அப்போ இந்தியன் கான்ஸ்டியூஷன், ஐபிசி, ஐயா புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் எழுதிய சட்டத்தை நீங்கள் உடைத்திருக்கிறீர்கள். நீங்கள் எங்களை சாகடிக்கல, ஐயாவுடைய கனவு, ஐயாவுடைய கொள்கைகளை நீங்கள் சாகடித்திருக்கிறீர்கள். ஸ்ரீமதியினுடைய மரணம், அது வந்து முகமது கவு சொன்னது போன்று, இது நிர்மல படுகொலை அல்ல, இது ஒரு பாலியல் கொலை. அன்னைக்கு 13ஆம் தேதி நைட்டே தாளாருடைய மகன் ரெண்டு பேரும் ஃப்ளைட்டில் வெளிநாடு போயிட்டான். எதுக்கு போனால்? மயிர போடுவா, அங்கே போனால். கல்வி கூடங்களில் புத்தகங்களும் பேனாக்களும் தான் இருக்க வேண்டும், மாறாக கல்வி நிலையத்தில் ஆயிரக்கணக்கான காண்டம் கிடைக்கியா? அது பள்ளிக்கூடமா இல்லது விபச்சார விடுதியா? கேள்வி வரும்ல, இன்னைக்கு எல்லாரும் இணையதளத்தில் இருக்கிறோம், நீ என்ன நடந்தாலும் அதை கண்டுபிடிச்சிடறான். அங்கே ஆணுரை எதுக்கு அவ்வளோ கிடக்கு? 3 BBB, அதென்ன லிமிரிடியன் லாஜ், அது பள்ளிக்கூடம். இதெல்லாம் நிறைய பேசணும், நிறைய கோபங்கள், நிறைய கேள்விகள், நிறைய வினாக்களை எழுப்ப வேண்டிய சூழம். காக்கி சட்டை, வெள்ளச்சட்டி, கருப்பு சட்டி பார்த்துக்கிட்டே இருக்காங்க, டைம் 1 மணிக்கு முடிச்சாகணும்னு. யாருக்காக போராடுகிறோம்? இந்த மண்ணுக்காக, மக்களுக்காக. சிறுமதியோட மரணம் இதோடு நிறுத்தணும்னா, நீங்கள் இது போன்ற சம்பவங்கள் நடக்கும் இருக்கணும்னா, பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்கட்டும், மாண்புமிகு நாங்கள் பெரிதும் நேசிக்கின்ற ஐயா ஸ்டாலின் அவராக இருக்கட்டும், இனி ஒரு சம்பவம், ஒருவேளை இது நடக்காதுன்னு சொல்ல முடியாது, திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்ற மாதிரி இந்த சம்பவம் தொடர்ச்சியாக நடைபெறும். ஆனால் அப்படி நடைபெறுகிற பொழுது அந்த பள்ளியையோ கல்லூரியோ நீங்கள் மூடுகிற பொழுது, மூடி அரசு உடைமையாக்கி அங்கே நீங்கள் தரமான ஒரு கல்வியை நீங்கள் கொடுக்கிற பட்சத்தில், இந்த பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ கண்மைகள், இந்த தங்கைகள் தம்பிகளுடைய மரணங்கள் குறைக்கப்படுமே ஒழிய இதுக்கு வேற எங்கேயுமே இல்லைங்க, எந்த தீர்வுமே கிடையாது. மறுபடியும் அடுத்த வாரத்தில் யாராவது ஒரு பொண்ணு சாவும், அடுத்த வாரம் ஏதோ ஒரு தம்பி சாவான், அன்னைக்கும் நாங்கள் தான் வந்து களத்தில் நிற்கணும். நான் எனக்காக போராடலை, நாங்கள் எங்களுக்காக போராடலை, இந்த மண்ணிய விடுதலைக்காக, இந்த பெண்ணிய விடுதலைக்காக, இந்த சமூகத்துக்காக, அனைத்து சாதியினருக்காக, அனைத்து மதத்திற்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். நான் மட்டுமல்ல, என் துறைத்துறை மட்டுமல்ல, தமிழக வாழ்வுரிமை கட்சியும் எப்பொழுதும் போராடி கொண்டே இருக்கும். இந்த பிஜேபி அண்ணாமலை உன்னை பேசுறதுக்கு எங்களுக்கு எனக்கெல்லாம் அசிங்கமாக இருக்குது. ஏன்னா நீ அரசியல் இன்றைக்கி வந்த பையன், நான் 19 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே நான் அரசியலுக்கு வந்தவே காவிரி மிளக்க கைதானவன். நீ வந்து ஐபிஎஸ்ல விட நீ சீனியராக இருக்கலாம், என் வயசில் விட நீ சீனியராக இருக்கலாம், ஆனால் அரசியலில் நீ எனக்கு ஜூனியர், சப்ஜூனியர் தான். நாங்கள் பார்க்காத மேடை கிடையாது, நாங்கள் பார்க்காத களம் கிடையாது. எல்லாவற்றையும் சந்தித்து இன்று நாங்கள் ஒரு வந்து சகோதரர் மாற்றுத்திறனாளி நாங்களாம் வந்திருக்கோம். அப்படின்னா இந்த அரசு மாற்றுத்திறனாளியாக மாறிவிடக்கூடாது. இந்த பிஜேபி அரசு தமிழக மண்ணை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் நிரூபித்துக் கொள்ள வேண்டும். கல்வியினுடைய படுகொலை சிறுமதியோடு நிறுத்திக் கொள்ளட்டும். ஒருவேளை சிறுமதியோட அண்ணன், அவன் தம்பி நாளைக்கு ரிவெஞ்ச் எடுத்து ஒரு 4 வருஷம் கழிச்சு தான் தங்கச்சி எப்படி இந்த கரஸ்பாண்டோட மகை கொண்டுட்டான்னு சொல்லி அவன் ஆயுதம் எடுப்பதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நீ ரோட்ல எங்கேயாவது போகும்போது அவன் உன்னை ஃபாலோ பண்ணிட்டே இருப்பான், சினிமா மாதிரி அப்படியே விக்ர மாதிரி ஸ்கெட்ச் போட்டுக்கிட்டே இருப்பான். அப்படி வன்முறையை ஒவ்வொரு மாணவனும் எடுத்தானா என்னாகும், அவன் என் தங்கச்சியவே கொண்டுட்டேன்டா, உனே நான் வெட்டுறடா, என்னடா எனக்கு கைது மிஞ்சி போனா 7 ஆண்டுகள் தானடா அப்படின்னு ஒருத்தன் நினைச்சானா இந்த நாடு சுடுகாடா மாறும். நான் வன்முறையை தூண்டவில்லை, மாணவர்களை நல்வழிப்படுத்துவதற்காக இந்த சட்டத்தை மதிக்க வேண்டும் என்பதற்காக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இப்படிதான் பொள்ளாச்சியில 276 குடும்பத்தை நாசமாக்கணும். பொள்ளாச்சி ஜெயராமனோட பையன் கைது பண்ற மாதிரி கைது பண்ணான், சிபிஐக்கு மாத்தினான், இன்னைக்கு வெளியில ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கான், இன்னும் ஏராளமான பொண்ணோட வாழ்க்கை கெடுக்கான். அன்னைக்கே அவன் நடு ரோட்ல காக்கா குருவிய சுர மாதிரி சுற்றுந்தான். பொள்ளாச்சி ஜெயராமனோட ஆட்சி பலம், அதிகார பலம், பணபலத்தை பயன்படுத்தி எல்லாத்தையும் வெளியில விட்டுட்டான். செத்து போனவங்களோட குடும்பத்தில் ஒருத்தவங்க அரசாங்க வேலையும் 10 லட்சம் ரூபாய், 25 லட்சம் ரூபாய் மயிர் பணத்தை தூக்கி கொடுத்துட்டா போட உசுறு திரும்ப வந்துருமாடா? இந்த உலகத்தில் எது போனாலும் திரும்ப சம்பாரிச்சிடலாம் உசுரை தவிர. காவல்துறை காக்கி சட்டை போடும் போதே ஒரு கம்பீரம் இருக்கணும். சட்டம் தான் கடமையை செய்ய தவறினாலும் தன் மனசாட்சி தான் சட்டம் நினைச்சு உன் கண்ணு முன்னாடி ஒருத்தர் தப்பு பண்றனா உனக்கு கொடுத்துருக்கிற துப்பாக்கி எடுத்து பயன்படுத்தி சுடு. 50 ரூபா தோட்டா பண்ணி வேஸ்ட் பண்ணினா நாளைக்கு உனக்கு இந்த பதவியே இல்லாட்டியும் கூட ஒரு கௌரவமான, ஒரு கண்ணியமான ஒரு பொழப்பு. போலீஸ் தான் பி ஃபார் பர்சனாலிட்டி, ஓ ஃபார் ஒபீடியன்ஸ், எல் ஃபார் லேர்னிங், ஐ ஃபார் இமேஜ், சி ஃபார் கிரைம், இ ஃபார் எஃபிஷியன்சி. இவெல்லாம் போலீஸ் அதிகாரி சும்மா சாதியை பயன்படுத்திக்கிட்டு 12 புடிச்சோன்னே ஆள் எடுக்கிறான், 15000 ரூபா சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடாது. காக்கி சட்டை போடும் போதே ஒரு துமிர் இருக்கணும். சிங்க படம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்கலன்னா இப்போ பாருங்க, சூர்யா படத்தை ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட் ஆனால் தப்பு ஒருத்தன் பண்றானா ஓங்கி அடி,
சட்டத்தை நீ இடு, ஆனா நீ அரசுக்கும் அதிகாரிகளுக்கும் பயந்து கொண்டு காய்க்கு சட்டை போட்டு உங்களை நாங்கள் குறை சொல்வதில் ஒண்ணு இல்லை. ஆனால் என்னை ஆலகத்தை நான் இப்ப யார்கிட்ட போய் சொல்லுவேன்? என் வழியை நான் யாரிடம் பகிர்ந்து கொள்வது? அதற்கான வாய்ப்பு கிடைக்கும் பொழுது என்னுடைய வழியையும் உணர்வுகளையும் ஏற்பட்டுலேயே மூணு போலீஸ், மாமா டிஎஸ்பி போலீஸ் மிஸ்டர் வெள்ளூர்ல இருக்காரு, வீட்டில் நாலு வழக்கறிஞர்கள், எல்லாருமே நேர்மையாக போராடி கொண்டிருக்கிறோம். காவல்துறை அதிகாரிகள், கள்ளக்குறிச்சியில் நடந்த சம்பவத்துக்கு எல்லாமே உங்களுக்கு தெரியும். இந்த ஆறு நாளா எல்லா விஷயமும் தெரியும். எனக்கு முன்பதாக பேசிய தோழர்களும் பேசினாங்க, கடைசி வரைக்கும் அந்த பொண்ணு எப்படி செத்துச்சுனே கடைசி வரைக்கும் தெரியல. மார்பை கிழிச்சிருக்கான், மூணாவது மாடியிலிருந்து கீழே விழுந்தா கைகால் எலும்பு மண்டையெல்லாம் உடஞ்சு செதறி இருக்கணும். இவன் அடிச்சு கொண்டுட்டு கீழே கொண்டு வந்து வச்சுட்டு மேலிருந்து விழுந்துட்டான். அந்த பொண்ணு ஒரு கடிதம் எழுதி வச்சிருக்காங்கன்றான். அந்த பொண்ணோட கையெழுத்தை கூட அவங்க அம்மாட்ட காட்டல. அவங்களுக்கு தெரியாதா அந்த பொண்ணோட ஹேண்ட் ரைட்டிங்கு? அதை கூட காட்டல. நிறைய விஷயங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி போனோம்னா, இது எல்லாருமே புதைக்கணும் புதைக்கணும்னு சொல்லி அந்த பொண்ணையும் புதைச்சிட்டாங்க. பாவம் அந்த பொண்ணு ஆத்மா எப்படி போய் சாந்தி அடைய போறதுன்னு தெரியல. இதுக்கெல்லாம் தமிழக அரசு பொறுப்பேற்க வேண்டும். ஐயா, ஸ்டாலின் அவர்களை நாங்கள் பெரிதும் நேசிக்கின்றோம், பெரிதும் மதிக்கின்றோம். ஒரு புரட்சிகரமான தத்துவத்தோடு, ஏதோ நீங்கள் குடும்ப அரசியல் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, நீங்கள் குடும்ப அரசியல் பண்ணி உடனே நீங்கள் முதலமைச்சராக வரல, நீங்களும் மிசா தடா பொடா எல்லாத்தையும் கடந்து அப்பாவிடம் நீங்கள் ஆற்றலோடு அறிவோடு தந்தை பெரியாரையும் புரட்சிகரமான அம்பேத்கரையும் கற்று நீங்கள் இன்று முதல்வராக வந்திருக்கிறீர்கள். நாடே தவம் காத்தது. அந்த தவம் எத்தனை ஆண்டு காலம் நீங்கள் முதலமைச்சராக இருந்தீர்கள் இந்த மண்ணிலே என்பது விஷயம் அல்ல. நீங்கள் முதலமைச்சராக இருக்கிற பொழுது இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் என்ன காரியங்களை செய்தீர்கள், என்ன நல்ல விஷயங்கள் செய்தது என்பதுதான் வரலாறு. இந்த வரலாற்றிலே உங்களது பெயரும் இடம்பெற வேண்டும் என்று சொன்னால், சம நல்லிணக்கத்தோடு இந்த நாட்டை வழிநடத்த வேண்டும். சாதிய மத மொழி இன வேறுபாடு ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட அனைத்து சமூக மக்களுக்குமான நல்ல நீதியை நீங்கள் வழங்கணும். குறிப்பாக நாளைய சமுதாயமாக காத்துக் கொண்டிருக்கிற மாணவ கண்மணிகளுடைய கல்வியை, தரமான நீங்கள் கல்வியை கொள்ளுங்கள். இந்த சிறுமதியோட மரணம் இத்தோடு நிறுத்தி கொள்ளட்டும். இனிமேல் ஒரு சிறுமதியவோ, இனிமேல் ஒரு அனிதாவையோ, இனிமேல் ஒரு வேலுவையோ நாங்கள் கொடுப்பதற்கும் இழப்பதற்கும் நாங்கள் தயாராக இல்லை. எனவே ஐயா ஸ்டாலின் அவர்கள், நீங்கள் இது போன்ற சம்பவங்கள் இனி எந்த ஒரு பள்ளி கல்லூரியில் நடந்தால் உடனடியாக பாரபட்சமின்றி அந்த பள்ளியையோ கல்லூரியோ நீங்கள் சீல் வைத்து விட்டு மூடிவிட்டு அரசு உடைமையாக ஏற்றுக்கொண்டு நல்ல தரமான கல்வியை தந்து எதிர்கால தூண்களாக, எதிர்கால திருப்பு முனைகளாக, எதிர்கால வாட்சிரவாளாக, வீல்களாக விளங்கி கொண்டிருக்க மாணவ கண்களுடைய வாழ்விலே நீங்கள் ஒளியேற்றி ஒரு புதிய சித்தாந்தத்தோடு இந்த தமிழ் மண்ணையும் மக்களையும் வழிநடத்துமாறு சமூக செயல்பாட்டாளர்கள் கூட்டியகத்தின் சார்பாகவும், நான் சார்ந்திருக்கின்ற தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாகவும் இந்த கோரிக்கையை வைத்து வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.